தமிழ்நாட்டில் தலைவரி நாட்டம் ஆரம்பம். நல்ல பாசிட்டிவா பாருங்க, ஆட்டம் அப்படிங்கறது பாசிட்டிவா பாருங்க. இங்க எங்க மேல யாரும் தப்பு சொல்ல வேண்டியது இல்ல. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அங்கு ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் மகாராஷ்டிராவில் நடக்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுட்டே பட வேண்டாம். 75வது வருஷம் சுதந்திர தினம், எந்த கொடி கம்பத்திலையும் ஏத்தலாம். நாம இதை நல்ல முறையில சிறப்பா கொண்டாடணும். கோயில ஏத்தலாம், கல்வி நிறுவனங்கள்ல ஏத்தலாம், கட்சியே ஏத்தலாங்க. எங்க குடிமகனே ஏத்தும் போது கட்சி ஏத்த கூடாதா? 200 கோடி ரூபாய் இருக்கு, 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம்னு சொல்றாரே தவிர, அந்த 200 கோடி ரூபாய் என்ன ஆச்சுங்கிறது இந்த கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரிதான் நாங்க பாக்குறோம். எப்ப கேட்டாலும் 200 கோடிங்கிறாரு. அந்த 200 கோடி அவர் எங்கதான் செலவு பண்ணிருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ரோடு படுமோசமா இருக்கு. மழைக்காலத்துல வந்து ஒரு இடத்துல மழை பெய்ஞ்சுன்னா அரை மணி நேரத்துல அந்த பகுதி வந்து வாகனங்களே மூழ்கின்ற அளவுக்கு தான் இந்த மாநகராட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஆணையாளர் சொல்கின்றார், மாநகராட்சி ஆணையாளர் நான் விரைவா நடவடிக்கை எடுக்கன்னு சொல்றாரு. அமைச்சர்கிட்ட தனித்தனியா மனுவா கொடுக்கறோம். எந்தெந்த ரோட்ல எத்தனை தூரத்துல கூட இந்த பிரச்சனை இருக்குன்னு கூட நான் கொடுத்தாச்சு. தேசிய கொடிகள் எம்மாதிரியான துணிகளிலும் தயாரிக்கலாம், அது பாலிஸ்டராக இருக்கலாம், பட்டாக இருக்கலாம், எம்மாதிரி துணிகளிலேயும் தேசிய கொடியினுடைய அளவு மாறாமல் 2-3 ரேஷியோ படி தேசிய கொடிகளை தயாரிக்க வேண்டும் என்றும், அதே போல நீங்கள் வீடுகளிலே, கடைகளிலே, கோயில்களிலே, கல்வி நிறுவனங்களிலே எங்கு வேண்டுமானாலும் அதற்குரிய மரியாதையுடன் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். நிறைய பேர் எங்க கொடி இருக்குன்னு தெரியாது, ஏத்தணும்னு ஆசைப்பட்டாலும் கொடி எடுக்கிற இடத்துக்கு தேடி போக முடியாதுமாங்க. அதற்காக இம்மாதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட பாஜக அலுவலகத்திலேயும் இதற்கென தேசிய கொடி மையங்கள் திறக்கப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இம்மாதிரி, அதுவும் இது குறிப்பாக சிறுபான்மை மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ அமைப்பு இவர்கள் நடத்துகின்ற நிறுவனம் என்பதால் இவர்கள் நியாயமாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. மனிதர்களை கடத்துகின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் உதவி கொண்டிருக்கிறார்கள். இது வெளியே தெரிந்தவுடன் மாநில அரசு இதில் கடுமையான நடவடிக்கை இல்லாமல் மென்மையான போக்கை கடைபிடித்து கடுமையாக மனித உரிமையை மீறுகின்ற செயலுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. குளங்களை எல்லாம் சீரமைத்து அந்த குளங்களை இணைக்கக்கூடிய அளவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குளத்தை கொண்டு வந்திருக்காங்க. நாட்டினுடைய 75வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களும் மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்து கடந்த ஒரு வருட காலமாக பல்வேறு அமைப்புகள், பொது சங்கங்கள், அரசினுடைய நிறுவனங்கள், கலை பத்திரிகை உலகத்தை சார்ந்தவர்கள் என்று மிகச்சிறப்பாக இந்த சுதந்திர தின 75வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வீட்டிலே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என பாரத பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார், வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அந்த வகையிலே தேசிய கொடி தயாரிப்பதற்கு என்று இருக்கின்ற சட்டத்திலேயும், தேசிய கொடியை பறக்க விடுவதற்கு என்று இருக்கின்ற விதிமுறைகளிலேயும் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு முன்பாக தேசிய கொடி என்பது கதர் துணிகள் மட்டுமே தயாரிக்கப்பட வேண்டும், தேசிய கொடியை ஏற்றினால் மாலை 6 மணிக்கு அது இறக்கப்பட வேண்டும் என்கின்ற விதிகளிலெல்லாம் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு தேசிய கொடிகள் எம்மாதிரியான துணிகளிலும் தயாரிக்கலாம், அது பாலிஸ்டராக இருக்கலாம், பட்டாக இருக்கலாம், எம்மாதிரி துணிகளிலேயும் தேசிய கொடியினுடைய அளவு மாறாமல் 2-3 ரேஷியோ படி தேசிய கொடிகளை தயாரிக்க வேண்டும் என்றும், அதே போல நீங்கள் வீடுகளிலே, கடைகளிலே, கோயில்களிலே, கல்வி நிறுவனங்களிலே எங்கு வேண்டுமானாலும் அதற்குரிய மரியாதையுடன் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். ஏனென்றால் தேசிய கொடிக்கு மேலாக வேற எந்த சின்னங்களோ அல்லது கட்சியினுடைய சின்னம் இருக்கக்கூடிய கொடிகளோ பறக்கவிடப்படக்கூடாது. அதே போல எந்த விதத்திலேயும் அவமரியாதை கொடிக்கு நடத்துகின்ற மாதிரி எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. தரையில போடுறதோ இல்ல வந்து தண்ணியில போடுறதோ இந்த மாதிரி எந்த இடத்துலையும் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலாகவும் அந்த தேசிய கொடியை பறக்க வைக்கலாம். இம்மாதிரியான விதிமுறைகள் தளர்த்தப்பட்டிருப்பதன் காரணமாக அதிகமான மக்கள் தேசிய கொடியை நாடு முழுவதும் ஆகஸ்ட் 13 இருந்து 15 வரை 3 நாட்கள்
ஏற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கென தேசிய கொடியை தயாரிப்பதற்கென்று இதற்கு முன்பாகவே அழைப்பு கொடுக்கப்பட்டு ஜெம் போர்ட்டல் என்கின்ற கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அந்த வெப்சைட்டிலே அரசு நிறுவனங்கள் 2 கோடி தேசிய கொடிகளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதன் வாயிலாக சுயதவி குழுக்கள் வாயிலாக கொடிகளை தயாரிப்பவர்கள், சிறு சிறு நிறுவனங்களை நடத்தி கொடிகளை தயாரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. 20 கோடி கொடிகள் தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கோவையிலேயும் கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி இதற்கென தனியான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்று காலை முதல் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலேயும் தேசிய கொடிக்கென தனியாக ஒரு கவுண்டர் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல யார் போனாலும் ஒருவருக்கு ஒரு தேசிய கொடியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலவசமாக கொடியை பெற்றுக்கொள்வது என்பது அது நம்முடைய தேசிய கொடி, நாம் அதை சிறிதாவது பணம் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல ஒரு அட்டைப்பெட்டி வச்சிருக்கோம். அது நம்முடைய மாவட்ட அலுவலகத்திலேயும் இன்று மாலையிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். அவர்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அந்த பணத்தை அந்த அட்டைப்பெட்டியிலே போட்டுக்கொண்டு கொடியை எடுத்துக்கொள்ளலாம். ஆக இது இலவசமாக அல்ல, ஆனால் மக்களுக்கு அந்த ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்கணும். அதற்கான ஏனென்றால் நிறைய பேர் எங்கே கொடி இருக்குன்னு தெரியாது, ஏத்தணும்னு ஆசைப்பட்டாலும் கொடி எடுக்கிற இடத்துக்கு தேடி போக முடியாதுமாங்க. அதற்காக இம்மாதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்ட பாஜக அலுவலகத்திலேயும் இதற்கென தேசிய கொடி மையங்கள் திறக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திலே கூட 1 கோடி தேசிய கொடிகளை ஏற்றுவதற்கான வேலைகளில் பாரதிய ஜனதா கட்சியினர் உற்சாகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை இதற்கென பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இளையரணியின் சார்பாக இருசக்கர வாகன பேரணி, மகளிரணி சார்பாக வந்தே மாதர பேரணி என்று பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் இதற்கென ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்கள் இந்த கொண்டாட்டங்களில் தங்களை ஆர்வமுடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவையிலே கடந்த வாரம் தொண்டாமுத்தூர் அருகிலே இருக்கக்கூடிய கெம்பனூர் என்கின்ற கிராமத்தில் மலையோரத்தில் இருக்கின்ற அட்டுக்கல் என்கின்ற பகுதியிலே ஒரு சேவை நிறுவனத்தினுடைய பெயரிலால் கருணை பயணம் என்கின்ற ஒரு அமைப்பு பொதுமக்களுக்கு குறிப்பாக மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஆதரவற்றவர்களுக்காக இல்லம் நடத்துகிறோம் என்கின்ற பெயரிலே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நபர்கள் நல்ல உடல்நிலையில் ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள், குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், வேலைக்காக வெளியிலே வந்தவர்கள், இரவு காவலாளியாக வேலை பார்த்தவர்கள், மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக வந்தவர்கள், தெருவோரத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள், காலையிலே பால் வாங்குவதற்காக மார்க்கெட் போனவங்க, பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை விட்டு செல்வதற்காக வந்த பெரியவர்கள், இம்மாதிரி நபர்களை வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி வந்து அவர்களை வருகின்ற வழியிலேயே மொட்டையடித்து உடைகளை எல்லாம் உருவிக்கொண்டு அந்த இல்லத்திலே சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருக்கின்ற செயலை செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு வந்தவுடன் அவர்கள் கையிலே இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டையோ ஆதார் அட்டையோ இம்மாதிரி எந்த தகவல்களும் அவரிடம் ஒரு பேப்பர் கூட இல்லாமல் எல்லாற்றையும் எரித்து விட்டு அவர்கள் கொடுக்கின்ற அந்த உடைகளை அணிந்து மொட்டையடித்து அவர்களை சட்டவிரோதமாக அடைத்து வைக்கின்ற வேலையை செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். இது தெரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த பகுதி நிர்வாகிகளும் அதற்கு பின்பாக மாவட்ட தலைவரும் இது குறித்து தகவல் கிடைத்து அந்த பகுதிக்கு சென்று கேட்கின்ற பொழுது அந்த சட்டவிரோதமாக அவர்களை அடைத்து வைக்க பயன்பட்ட அந்த கட்டிடம் சில வருடங்களுக்கு முன்பாகவே சட்டவிரோத செயல்கள் என்கின்ற வகையிலே அந்த கட்டிடம் சீல் வைக்கப்பட்ட கட்டிடம். அந்த சீல் வைக்கப்பட்ட கட்டிடத்தை சட்டத்திற்கு புறம்பாக அதை திறப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் திரு ரவி மற்றும் அவருடன் சேர்ந்து ஒரு சிலர் உதவி இருக்கிறார்கள். ஒரிஜினலா அந்த என்ஜிஓ பிளஸ் இந்தியா அப்படிங்கிற பெயர்ல பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கருணை பயணம் என்கின்ற இன்னொரு என்ஜிஓவிற்கு அதை வாடகைக்கு விட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றது. இதில் குறிப்பாக எங்களுடைய கவலை, எங்களுடைய அக்கறை, எங்களுடைய பயம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இம்மாதிரி, அதுவும் இது குறிப்பாக சிறுபான்மை மதத்தை சார்ந்த கிறிஸ்துவ அமைப்பு இவர்கள் நடத்துகின்ற நிறுவனம் என்பதால்
இவர்கள் நியாயமாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பவம் அங்கு தெரிந்தவுடன் அங்கு சென்று அங்கு இருக்கிறவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என எங்களோட நிர்வாகிகள் அங்கு போன போது உடனடியாக அங்கிருக்கிற ரமர்களை 3 வாகனங்களில் ஏற்றி வெளியூர் அனுப்பியிருக்கிறார்கள். 1. 2. அங்கு இருக்கக்கூடிய நபர்கள் அதற்கு பின்பாக விடுதலை செய்யப்பட்டார்கள், அவர்கள் வெளியே சென்றார்கள் என்று கூறுகிறார்களே தவிர அவர்கள் இதுவரை இருக்கின்ற இடம் என்பது காவல்துறையால் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை. அப்படி இல்லாவிட்டாலும் கூட அவர்களும் இதுவரை ஊடகங்கள் வாயிலாக இம்மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது, இவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள், இவர்கள் விடுதலையாக இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்ற எந்த செய்தியும் வெளியிடவில்லை. மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவரை தொலைபேசி வாயிலாகவும் பார்த்திருக்கிற கேட்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்களே தவிர இதுவரை எந்தவித உறுதியான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அங்கு காலதாமதமாக வந்த தாசில்தார் அவர்களுக்கு பிணையிலே விரைவாக வெளியிலே வரக்கூடிய அளவுக்குத்தான் ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். இதிலிருந்து இது ஒரு மிகப்பெரிய மனிதர்களை கடத்துகின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மறைமுகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் உதவி கொண்டிருக்கிறார்கள். இது வெளியே தெரிந்தவுடன் மாநில அரசு இதில் கடுமையான நடவடிக்கை இல்லாமல் மென்மையான போக்கை கடைபிடித்து கடுமையாக மனித உரிமையை மீறுகின்ற செயலுக்கு துணை போய் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை அந்த நிறுவனத்தை நடத்துகின்றவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான சட்ட பிரிவுகளை அவர்கள் மீது பதிவு செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உரிய இழப்பீட்டினை கொடுத்து அவர்கள் தங்கள் குடும்பங்களோடு சேர்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும். மாநிலத்தினுடைய முதல்வர், இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு இங்க நியாயமாக செயல்படுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, ஆகவே இதற்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாநிலத்தினுடைய முதல்வர் உத்தரவிட வேண்டும். இது ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் நடந்த சம்பவம் அல்ல, ஏனென்றால் மதமாற்றத்திற்கு துணையாக இம்மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் ஒவ்வொரு முறையையும் மக்கள் முன்பாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். மதமாற்றத்திற்கு துணை செய்கின்ற வகையில் இம்மாதிரி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக நல்ல நிலையில் நல்ல மனநிலையில் இருப்பவர்களை எல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள் என்ற பெயரிலே அவர்களை அடைத்து வைத்து வேறு ஏதேனும் வெளிநாட்டினுடைய பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா, வேறு ஏதேனும் சட்டவிரோத நடவடிக்கை அங்கு நடந்து கொண்டிருக்கிறதா என்பது இந்த ஒரு இடத்தை வைத்து மட்டுமே முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருப்பவர்களை விழுப்புரம் கொண்டு சென்றதாக அங்கு இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இது ஒரு மாவட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, இது ஏதோ ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, ஆகவே இந்த பின்னணி இந்த குற்ற பின்னணியினுடைய தன்மையை கருத்தில் கொண்டு மாநிலத்தினுடைய முதல்வர் இந்த கருணை பயணம் மற்றும் பிளஸ் இந்தியா நிறுவனங்கள் மீதான விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். இந்த விசாரணை வளையத்தில் வேறு ஏதேனும் அமைப்புகள் இருந்தாலும் அவர்கள் மீது தெய்வதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் என்ன இன்னொரு வேதனைக்குரிய விஷயம்னா, இந்த கருணை பயணம் இல்லத்திற்கு இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பொதுநல அமைப்புகள் நிதி வழங்கி இருக்கிறார்கள். இங்கு இருக்கின்ற இந்த பொதுநல அமைப்புகள் எல்லாம் ஏமாற்றி பணம் வாங்கி அந்த மக்களை அங்கு சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டு அவர்களுடைய சுயநலத்திற்காக இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த விஷயத்தில் மாநிலத்தினுடைய முதல்வர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட பாஜக சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிக தீவிரமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு கோவை மாவட்ட பாஜக தயாராக இருக்கிறது. ஏற்கனவே இதற்காக 2 மிக கடுமையான போராட்டத்தை தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தை முன்பாக நடத்தியிருக்கோம். அதே நேரத்தில் இன்னொன்னு நாங்கள் சொல்றோம், எங்களுடைய முக்கியமான நிர்வாகிகளுக்கு காவல்துறையினுடைய அதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டு விடுங்கள் என அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதையும் நாங்கள் மக்கள் முன்பாக பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆக இதற்கு பின்னணியில் யாரோ நபர்கள், முக்கியமான நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் முயற்சி செய்கிறது. இந்த போஸ்ட்ல என்ன இருக்கு தப்பு இல்லைங்க? நான் வேறத அவர் கலைத்துறையினுடைய மாநில தலைவர் அவர் வந்து ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காரு, தமிழ்நாட்டில் தலைவரின் ஆட்டம் ஆரம்பம். நல்ல பாசிட்டிவா பாருங்க, ஆட்டம் அப்படிங்கறது பாசிட்டிவா பாருங்க.
நாங்க வந்து இத்தனை நாள் சொன்னோம், அதிமுக திமுகவை தாண்டி பாஜக வெகு வேகமாக வளர்ந்து வருகிறதுன்னு சொன்னோம். இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க, அவங்கதான் ஒட்டுவாங்க, இப்ப நீங்களும் ஒட்ட ஆரம்பிச்சீங்கன்னு சொல்றீங்க. இதுல இருந்து நீங்களே சொல்றீங்க நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம், வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த ஆட்டம் எப்படி வேகமான ஆட்டமா மெதுவான ஆட்டமாங்கிறது வரக்கூடிய காலத்துல பாக்கலாம். மகாராஷ்டிராவில் இருந்த விஷயம் பாஜகவினால திட்டமிடப்பட்டு அல்லது பாஜக வேண்டும் என்றே ஆசை காட்டி எந்த இதுவும் நடத்தல. கட்சியை நடத்தக்கூடியவர்கள், கட்சியினுடைய தலைவர்கள், கட்சியிலே வேலை செய்தவர்களுக்கு, கட்சியிலே முக்கியமாக தீவிரமாக ஈடுபட்டு அந்த கட்சியை வளர்த்து வருகின்ற தலைவர்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு தங்களுடைய மகன், மருமகன், மனைவி என்று போகின்ற பொழுது பாஜக பண்ண வேண்டியதில்லை, அந்த கட்சியிலிருந்து அவர்களே எங்களை நாடி வருகிறார்கள். அதனால இங்கே எங்க மேலே யாரும் தப்பு சொல்ல வேண்டியதில்லை. அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அங்கு ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் மகாராஷ்டிராவில் நடக்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு மாநிலங்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதுதான் சொன்னேன், தேசிய கொடியே இப்போ வந்து அந்த விதிமுறைகளை மாற்றிட்டாங்க. அதனால எந்த இடத்துல வேணாலும் கொடியை அதற்குரிய மரியாதையுடன் ஏற்றலாம். நீங்களும் கூட தேசிய கொடி ஏற்றலாம். கொடி கும்பத்தில் மாற்றுறதுக்கு வந்து இது பண்ணுறது இல்லைங்களே. ஆக்சுவலி கொடிக்கு தேசிய கொடி ஏற்றும்போது பெயிண்ட் வந்து மாற்றி வந்து அடிச்சு ஏற்றுறாங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் விதிமுறைகளில் பெருமளவு திருத்தம் எதற்காக கொண்டு வந்தது என்றால் தேசிய கொடி ஏற்றுவதற்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. அப்படிங்களா, டவுட்டே பட வேண்டாம். 75வது வருஷம் சுதந்திர தினம், எந்த கொடிகம்பத்திலையும் ஏத்தலாம். நாம இதை நல்ல முறையில சிறப்பா கொண்டாடணும். கோயில ஏத்தலாம், கல்வி நிறுவனங்கள்ல ஏத்தலாம், கட்சியே ஏத்தலாங்க. எங்க குடிமகனே ஏத்தும் போது கட்சி ஏத்த கூடாதா? நீங்க இதுக்குள்ள டிஸ்கஷனுக்கு போய் தேசிய கொடியை இப்படி ஏத்தலாமா அப்படி ஏத்தலாம் இல்ல, பொதுவான வழிமுறை வழிகாட்டுதல் நெறிமுறைகள் எல்லாம் வெப்சைட்ல இருக்கு. உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் நாங்க பாத்துக்கலாம். மக்களுக்கு என்ன, மக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டை நேசிக்க கூடியவர்கள், இந்த நாட்டை பக்தியோடு விரும்பவர்கள், இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை, அவர்களுடைய தியாகத்தை மதிக்கக்கூடிய நபர்கள், தேசிய கொடி என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு பந்தம். அதை தகுந்த முறையிலே நாம் எப்படி மரியாதையுடன் ஏற்ற வேண்டும் என்பதற்கு ஒவ்வொருவருடைய அவர்கள் அந்த கொடியின் மீது வைத்திருக்கின்ற பக்தியே உதாரணமா இருக்கும். அதனால இதுக்கு மேல விளக்க வேண்டாம். அதாவது திமுக கொடிக்கம்பத்துல ஏத்துங்க, காங்கிரஸ் கொடிக்கம்பத்துல ஏத்துங்க, எல்லா கொடிக்கம்பத்திலையும் தேசிய கொடியை ஏத்துங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். பிஜேபி கொடி ஏத்துங்கன்னு கேட்கல பிரதமர், தேசிய கொடியை ஏற்றுங்கள் தான் கேக்குறாரு. இது கூட சட்ட விரோதமா? என்ன கொடுமைனா தேசிய கொடி ஏத்துறதுல கூட அரசியல் பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப இந்த நாட்டுக்கும் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் என்ன? நீங்க அதை எப்படிதான் பார்க்க விரும்புறீங்க? இருக்கக்கூடாது, அததான் சொன்னேன். தேசிய கொடிக்கு மேலாக உயரத்தில் எதுவும் வச்சக்கூடாது. அந்த தேசிய கொடிக்கு மேல உயரத்துல வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி எங்க ஏத்துறோம் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க சமூக வலைதளத்துல பதிவிடுறோம், உங்களுக்கு அழைப்பு கொடுக்கறோம். நாங்க எங்க வந்து ஏத்துறோங்கறத பாருங்க. சுதந்திர தின விழாவை நீங்க வந்து இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கறது அங்குன்று பிங்குன்றுமா நீங்க சொன்ன மாதிரி கேஸ் போட்டதுக்காக அல்ல. இத பெருமளவு மக்கள் எந்தவித கட்டுப்பா, ஏன்னா நிறைய பேத்துக்கு இதுல என்ன சிக்கல் வருன்னா 6 மணிக்கு அப்புறம் இறக்கணும். நிறைய பேத்துக்கு அந்த பழக்கம் இல்லாதால மறந்துடும், அது சட்டவிரோதம் ஆயிரும். அதனாலதான் தேசிய கொடி ஏற்றுவதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை எல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்கு அரசு. நன்றிங்க. பெரும்பாலும் சொன்னாங்க, கர்நாடகா பாஜகவில நானும் போயிட்டு தான் வரேன், நானும் மீட்டிங் எல்லாம் போறேன், அங்க யாரும் அப்படி சொல்லல. யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஓகே, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அமைச்சர் நானே நேரில் வந்து பார்வையிடுகிறேன் என்று சொல்லி திரு கே என் நேர்கள் அவரும் நேரில் வந்து பார்த்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்பது
1,000 கோடி ரூபாயில் நாம் இங்கு செயல்படுத்தக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் 50% நிதி ஒதுக்கி செய்யக்கூடிய திட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கோவையை பொறுத்தவரை முழுமையாக 7 குளங்களை தேர்ந்தெடுத்து அந்த குள ஓரக்கரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து குளங்களை எல்லாம் சீரமைத்து அந்த குளங்களை இணைக்கக்கூடிய அளவிலே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குளத்தை கொண்டு வந்திருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய சாலை தண்ணி தேங்கிறது இதெல்லாமே மாநகராட்சி சரி பண்ண வேண்டிய விஷயம். மாநகராட்சியிடமும் ஒவ்வொரு முறையும் குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு தடையாவது கமிஷனர் கிட்ட போய் எந்த இடத்துல ரோடு மோசமா இருக்கு, எந்த இடத்துல தண்ணி தேங்குதுன்னு லிஸ்ட் கொடுக்குறேன். ஒவ்வொரு முறையும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் 200 கோடி ரூபாய் இருக்கு, 200 கோடி ரூபாய் கொடுத்துருக்கோன்னு சொல்றாரே தவிர அந்த 200 கோடி ரூபாய் என்ன ஆச்சுங்கிறது இந்த கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி மாதிரி தான் நாங்கள் பாக்குறோம். எப்ப கேட்டாலும் 200 கோடிங்கிறார். அந்த 200 கோடி அவர் எங்கதான் செலவு பண்ணிருக்காருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர்ல ரோடு படுமோசமா இருக்கு. மழை காலத்துல வந்து ஒரு இடத்துல மழை பெய்ஞ்சுனா 1.5 மணி நேரத்துல அந்த பகுதி வந்து வாகனங்களே மூழ்கின்ற அளவுக்கு தான் இந்த மாநகராட்சியை நடத்திட்டு இருக்காங்க. ஆணையாளர் சொல்கின்றார், மாநகராட்சி ஆணையாளர் நான் விரைவா நடவடிக்கை எடுக்கன்னு சொல்றாரு. அமைச்சர்கிட்ட தனித்தனியா மனுவா கொடுக்கறோம். எந்தெந்த ரோட்ல எத்தனை தூரத்துல கூட இந்த பிரச்சனை இருக்கணும் கூட நான் கொடுத்தாச்சு. அதனால் இதுல திரும்பவும் தமிழக அரசு கோவையில கவனம் செலுத்தி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாநகராட்சியில இப்ப மேயர் வந்துட்டாங்க, கவுன்சிலர்ஸ் வந்திருக்காங்க, ஆனா வந்ததுக்கு அப்புறம் கூட நிலைமை எந்த விதத்திலையும் முன்னேற்றம் அடையல. நாங்க இதை ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். மாவட்டத்துல எல்லாருமே எதிர்கட்சியில் இருக்கிறதால அரசாங்கத்துக்கு அந்த புறக்கணிப்பு எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு. அதனாலதான் ஸ்மார்ட் சிட்டி பாருங்க, 1.5 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆகியும் அந்த ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஹார்ட் ஆஃப் த சிட்டி, அங்க இருக்கிற ரோடு கூட சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், மாநிலத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு, அடிக்கடி கூட குறிப்பிடுறாரு. எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்காக மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் ஏன் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று ஏங்கக்கூடிய அளவிலே நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொன்னார். ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, திமுகவிற்கு ஏன் வாக்களித்தோம் என்று மக்கள் கண்ணீர் விடுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நிச்சயமா அப்படி வந்து எந்த விதத்திலேயும் சுற்றுப்புற சூழலுக்கு அல்லது உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் எந்த மாதிரி அவர்கள் ஆதாரத்தை கொண்டு வந்து அந்த இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் இது குறிப்பா தொடர்பா நான் வந்து அரசாங்கத்துக்கிட்ட பேசுறேன். நான் மாநில அரசு கிட்ட மட்டும் இல்ல, மத்திய அமைச்சர்கிட்டமும் இது தொடர்பா பார்த்து பேசுறேன். நீங்க இன்னும் கூட நீங்க சொல்ற விஷயத்த நானும் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு இதை மத்திய அமைச்சர்கிட்டும் பேசுறேன். இந்த மாதிரி நடக்கிறத எந்த விதத்திலயும் நாங்க ஆதரிக்கல. அந்த சுற்றுப்புற சூழலுக்காக நிச்சயமாக பாஜகவினுடைய குரல். முதல்ல அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுட்டு என்ன மாதிரி இதுல இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நான் சொல்றேன். அப்படியா, அது பாஜகவினுடைய கருத்து அல்ல.